வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் எனக்கு நம்ம யாரை தீ பார்க்கப்போறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா அடிமட்டம் தொண்டவும் கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்காத ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. எதனாலும் சொல்லிட்டு பார்க்கலாம். அம்மாவுக்கு தான் நிரந்தர போயிடுச்சாலும் சொல்லிட்டு அந்த பதவியில் உட்கார வச்சு அம்மாவோட பதவியை பிடுங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி உட்காந்தது மிகப்பெரிய ஒரு துரோகம்னு சொல்கிறாங்க. சசிகலா ஓபிஎஸ்க்கு பண்ண துரோகம் விட பார்த்திங்கன்னா அம்மா இறந்தப்புறம் அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து துரோகம் பண்ணியிருக்கான்றது வெட்டு வெளிச்சமாயிடுச்சு. அம்மாவோட டிரைவர் தான் கனகராஜ்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துருப்பாங்க, ஆனால் அம்மாவுக்கு டிரைவர் கிடையாது கனகராஜ், சசிகலாவுக்கு தான் டிரைவர்னு சொல்லிட்டு வாய் குசாமா சொன்னதான் மிகப்பெரிய ஹைலைட்டே. ஸோ இந்த மாதிரி பொய்கள் சொல்கிறனால பார்த்தீங்கன்னா அதிமுக நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. நம்ம அம்மாவோட டிரைவரை தானே கனகராஜ் பார்த்தோம்னு சொல்கிறாங்க, ஞாபகம் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அம்மா டிரைவர் கனகராஜை வந்து வேலையை ஒட்டி நீக்கினதான் நடந்துச்சு, ஆனால் அம்மாவோட டிரைவரை வந்து வேலை செஞ்சேன்னு சொல்கிறது உண்மை தானே? அதே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்ற எண்ணம் இப்போ அடிமட்ட தொண்டர்களை பார்த்தீங்கன்னா புரிய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஓபிஎஸ் பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாங்க தொண்டர்களுமே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ.